हेलो नमस्कार पेर श्री ललिता वेलकम टू माय चैनल श्री डिलाइट सब समय समझ का यूट्यूब चैनल स्टार्ट पड़े सपोर्ट पड़ूंगे फर्स्ट यूट्यूब वीडियो मंगलकर स्वीट आरमिकलान सो ना इनकी गुलाब जामुन पड़पे गुलाब जामुन यार पिटाद पिड़ी सो फर्स्ट पिछड़ा मारे और डिश् पड़ा रोम सिंपला रोम टेस्टा ना यूशल गुलाब जामुन अब फास्टा पड़नों ना कड़े मिक्स वांग नाम पड़ो अब वीटल सब सामान वे नाम एप्ली पड़ना अभी पाकल वांग इतव पाकल சோ இப்ப நம்ம முதல்ல சிரப் எப்படி பண்ணலாம்னு பாத்துக்கலாம் சோ நான் இந்த பாத்திரத்துல இந்த கப் அளவுல 2 கப் சக்கரை போட்டுருக்கேன் அதுக்கு 4 கப் தண்ணி ஊத்திக்கணும் இந்த சக்கரை கொஞ்சம் கரையட்டும் कपरों नंबर ये लगा बिल्ली चे पड़ गया इधर सिरप पड़ा था और अमेजिंग 15 मिनट्स आ गया और ना तो इधर सिरप तले बंदे ये लगा ना बंदे और नाल मूल लेंद नाल ये लगा ऐड तंग रखे आज हमारी बुरी चे सीन चला ऐड दर्चने इधर अब पोड़ी पड़नी अलग पड़ गया ऐड तो ना ड्राई रोज पेटल्स ऐड रखे नी रोज इलेना रोज एसेंस यूज़ पन्नला अपड़े उंगा किटा पनीर रोज इरुंदा नींग अंदे पेटल्सो यूज़ पन्नला अदो नल्ला फ्लेवर कुडुकुम अदुक्कप्रम कुंगुमपू वंदु ऑप्शनल दा उंगलुक्कु वेणुमना नींग यूज़ पन्नला सो फर्स्ट सिरप मुडिंजक्कप्रम अडुत्तु पापोम अवुंगलुक्कु नम्म एलक्का पोट्टाच्चु इदु पोट्ट उडने नमक्कु ड्राई रोज पेटल्सो पोट्टुक्कलाम इतकूट असनसोड़े स्मेल एव्वलो अगर मारे नहींको टेस्ट के विरपड़ी को पांग कलर वो नार्मल सक्र करज कलर अंत कलर रोज पेटल्स उड़े अलर एपी चेंज आगे पांग रोज पेटल्स कलर अटे अंत सड़े कलर चेंज आगे என்னோட ஸ்மெல் வந்து உங்க வீடு ஃபுல்லா வந்துரும் சோ அந்த ரோஸ் பெட்டல்ஸ்ல இருந்து கலர்லாம் விட்டுட்டு நம்ம சிரப் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியறது நினைக்கிறேன் இந்த டைம்ல உங்களுக்கு குங்குமம் போ வேணும்னா போட்டுக்கலாம் இல்ல இந்த கலர் அழகா இருக்கு அப்படி கூட நிறுத்திக்கலாம் சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சான கலர் வேணும்ங்கிறதுக்காக நான் இன்னும் குங்குமம் போ போட போறேன் और 15 स्टैंड्स अभी पोटा को இது கொஞ்ச நேரம் கொதிச்சு இது வந்து ஒரு கம்பி பாகத்துக்கு வர கூடாது அதோட பிஃபோராவே இறக்கணும் இது கொஞ்ச நேரத்துக்கு அந்த குங்குமம் போல இருக்கிற இதுவும் கலர விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டீப் கலர் வரும் சோ நம்ம சிரப் ஆயிடுச்சு இப்போ பாருங்க குங்குமம் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர் விட்டுட்டு इन डी येलो कलर वन कलर पड़ो सीरपूँ करेक्टान कंसिस्टेंस वह तुटे पाती रोम तिका अद रोम सो इन वो अड़प अणचर सो पाल पउडर और कप ना सक कम से कपा और कप 1/3 कप्स ना इधर पटे अदक और पिंच सॉल्ट चिल्ली बेकिंग सोडा और कॉल स्पून कॉल स्पून बेकिंग सोडा और टीस्पून नेय्यि
2 டேபிள்ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு தயிர் தயிர் மட்டும் தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் மாவு மாதிரி வரணும் சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி பிசைஞ்சுக்க போறேன் இப்போ சோ உங்களுக்கு பால் வேண்டாம்னா தண்ணியை ஊத்தி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கோங்க நம்ம இந்த குலாப் ஜாமுனுக்கு பிசைய வேண்டிய மாவு ரெடியா எடுத்து இந்த ஊறலாம் வைக்க வேண்டாம் மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்தா போறோம் கை ஒட்டுறதுன்னு சொல்லி கவர் பட வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும் இப்ப நம்ம இதை வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சுக்கலாம் மீடியம் சைஸ்ல எடுத்துட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20 பீசஸ் அதாவது 80 டு 20 பீசஸ் வரும் இந்த கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணீங்கன்னா இந்த கிராக்ஸ் வராம நம்ம பிடிச்சுக்கலாம் சோ இப்போ நம்ம இது உருளை எல்லாம் புடிச்சு வச்சிட்டோம் அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு நெய் யூஸ் பண்றேன் உங்களுக்கு நெய் வேண்டாம் எண்ணெய் தான் ஊத்தணும்னா நீங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 1 to 1.5 கப் இருக்கும் நம்ம நெய் வந்து பொரிஞ்சிருது ஒன்னா அதை விட்டுக்கலாம் அது டைட்டா அப்படி கலருந்தே இருக்கணும் அப்பதான் அது ஈவனா வந்து ஃப்ரை ஆகும் நீங்க ரெகுலர்ஸா இல்லைங்கன்னா இப்போட எடுத்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் வந்துருக்கியா நம்ம எடுத்துலாம் அதாவது சின்ன கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்போ உள்ள வரல போய் வேகும் ஸோ நம்ம இதை இறக்கிடலாம் இதை அப்படியே எடுத்து டைரெக்டாக இந்த செருப்பிலே போட்டுலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க செருப்பு போடும்போது பாருங்க நம்ம எல்லாம் குலாப் ஜாமுன் பொரிச்சு இதை போட்டுட்டோம் சிறப்பு சூடாகவே இருக்கு ஸோ இது அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 1 to 2 hours ஆகும் இதை நீங்கள் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்லாம் ஆனால் அதெல்லாம் யாரும் வைப்பாங்க சொல்லுங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க ரூம் டெம்பரேச்சர் வரும் அவங்களோட சாப்பிடுவாங்க ஸோ நம்ம டேஸ்டான குலாப் ஜாமுன் சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது மாதிரி ரகரகமாக நான் வந்து நிறையா ரெசிபிஸ் போடலான் இருக்கேன் ஸோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ